வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸப்ட் ட்ரிக்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு டாபிக்குள்ளே போகலாம். கூகுள் ஷீட்டில் பேசிக் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் எப்படி பண்ணுறது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அடிஷ்னலுக்காக ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃபார் ஃப்ரூட்ஸ்க்கு, அதோட வேல்யூஸ் அப்படின்னு கீழே போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதை வந்து டோட்டல் பண்ண போகிறீங்க அப்படின்னும் பொழுது கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ கூகுள் ஷீட்டில் இந்த மாதிரி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, எந்த ஒரு ஃபார்முலாவுக்குமே ஈக்குவல் டு சைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கால்குலேட்டரில் எப்படி அடிஷ்னல் யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த அடிஷ்னல் ஃபார்முலா ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போது A4 பார்த்தீங்கன்னா 200 அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ அந்த ஃபோர்த் ரோவில் தான் எல்லா வேல்யூஸுமே இருக்குது அப்படின்றதுனால காலம் வைஸ் A4 B4 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நடுவில் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அடிஷ்னலுக்கு. சப்ராக்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டோட்டலில் இருந்து ஒரு வேல்யூவை சப்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும்பொழுது, இப்போ இந்த F4 மைனஸ் அதாவது இந்த ஐஃபன் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இதுதான் மைனஸ்க்கு அதாவது சப்ராக்டுக்கு. அதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதிலிருந்து ஆப்பிளோட வேல்யூ மட்டும் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு சப்ராக்ட் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ தெரியும். இதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம், அதாவது இப்போது இது வந்து ஒரு ஆப்பிள் பெர் கேஜ் 200 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 1.5 kg அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றது இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது 1.5 × 300 rupees அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டிவிஷன். டிவிஷன் எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ இந்த வேல்யூலேருந்து டிவைட் பை 3 மூன்ற ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டாக்கா டினாமினேட்டரில் 3 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த வேல்யூவோட தேர்டு அதாவது 1/3 பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. ஸோ இந்த மாதிரியான டிவிஷனுக்கு ஸ்லாஷ் அந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு வேல்யூ போட்டுட்டு அதுக்கப்புறமா டினாமினேட்டரில் ஸ்லாஷ் போட்டு என்ன வேல்யூவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு காலமில் ஒரு செல்லில் கொடுத்து நீங்கள் அதை செல்ல கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாலுத்தையுமே நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டால் ஒரு வேல்யூ வரும், ப்ராக்கெட்டுக்கு வெளியே போட்டால் ஒரு வேல்யூ வரும்னு நினைக்கலாம். நீங்கள் சாதாரணமாக கால்குலேட்டரில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வேல்யூ வரலாம். பட் கூகுள் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணும்போதே அதோடய வேல்யூ என்னன்றதை உங்களுக்கு மேலே ஐக்கான்லேயே காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஹைலைட் ஆகி காமிச்சிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஹைலைட் ஆனது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எந்தெந்த செல்லாம் உங்களுக்கு கேப்சர் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்குறது அப்படின்றதுக்காக உங்களுக்கு அதை ஹைலைட் பண்ணியும் காமிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவும் சுலபமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 309.375 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்திருக்கு. இதையே நம்ம ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக யூஸ் பண்ணியிருந்தாலும் என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான் வரும். எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இந்த நாலு கண்டிஷனுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதில் மினிமம் லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு மினிமம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எந்த காலமில் இல்லை எந்த ரோவில் இருக்கிற மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா அது மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 5 நம்பர் இல்லை 6 நம்பர் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இதுவே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ் இருக்கும்பொழுது உங்களுக்கு மினிமம் வேல்யூ என்ன மேக்ஸிமம் வேல்யூ என்னன்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம்க்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மேக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி எந்த வேல்யூ செலக்ட் பண்ண போகிறீங்களோ இல்லை எந்த காலமில் செலக்ட் பண்ண போகிறீங்களோ குறிப்பிட்டு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் மீடியன். மீடியன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு N+1 நம்பரை டிவைட் பை 2 பண்ணுறது தான் இந்த மீடியன். இப்போ இந்த இதுவில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதே டேட்டாவை தான் எடுத்துருக்கோம். அந்த டேட்டாவில் என்ன மீடியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80, அதாவது இந்த N+1 போட்டு டிவைட் பை 2 இப்படி போடுறது தான் மீடியன். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா மீடியன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரியலனா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் மோட். மோட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து டூப்ளிகேட் ஆகிருக்கு அப்படின்னா அது எந்த நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுக்காகத்தான் இந்த மோட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். மோடு ஆஷனே ஃபார்முலா வந்துச்சுன்னா இது எதுக்காக வருது அப்படின்னாக்கா அந்த இதுலேயே டூப்ளிகேட் எதுவுமே இல்லை அப்படின்னா தான் வரும். ஸோ மோட் ஃபங்க்ஷன் வந்து எம்டி சேல்ஸை இக்னோர் பண்ணிடும்.
உங்களுக்கு அதனால் எந்த ஒரு வேல்யூவுமே மிஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறதுல நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது கமா போட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சம் நீங்கள் அடிஷனல் பார்த்துருப்பீங்க. அடிஷனில் சம்முக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது ஒரு ஃபார்முலா, அதாவது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறத இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த டோட்டல் வேல்யூஸ் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த B33லேருந்து G33 வரைக்கும் டோட்டல் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இது மொத்தத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டால் போதும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். இதுவே சம் இஃப் அப்படின்னும் போது பர்டிகுலராக ஒன்றுத்தோட வேல்யூ மட்டும் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ரேஞ்சு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஞ்ச் வந்து இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தான் ரேஞ்ச் அப்படின்னும் பொழுது, இதுக்கப்புறமா அதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரேட்டர் தன் ஆர் லெஸ்ஸர் தன் 21 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எந்த மாதிரி ஒர்க் ஆகும் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஈக்குவல் டு சம் இஃப் போட்டுக்குங்க. ப்ராக்கெட் ஓப்பன் ஆனதும் ரேஞ்ச், அதாவது எந்த இதுவை சம் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த வேல்யூவை நீங்கள் இருக்க போகிறீங்க, இல்லை என்ன கண்டிஷன் அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சம் இஃப் தவிர்த்து சம் இஃப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சம் இஃப்ஸில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒன்றுத்துக்கு மேலே, அதாவது ஏற்கனவே நான் உங்களுக்கு இது மாதிரி சொல்லியிருக்கேன், ஒன்றுக்கு மேலே இருந்தாக்கா அது எல்லாமே உங்களுக்கு சம் இஃப்ஸில் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சம் ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தான் அதுக்கப்புறமா இதில் என்ன க்ரைட்டீரியா, இப்போ இந்த க்ரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபபெட்ஸ் மொத்தத்தையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் சியோட வேல்யூ மட்டும் தெரியணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி சியோட வேல்யூ மட்டும் தெரியணும் அப்படின்றதுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா சி மட்டும் இல்லாமல் டி, இந்த சி அண்ட் டி மட்டும் டோட்டல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இதுவையும் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா கவுண்ட், கவுண்ட்லேயே ரெண்டு வகை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கவுண்ட் அப்படின்னே கொடுத்துடலாம். இப்போ ஆல்ஃபபெட்டை கவுண்ட் பண்ண போகிறீங்க, இந்த காலமில் எவ்வளோ ஆல்ஃபபெட் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் இது கவுண்ட் எடுத்துக்கும். ஸோ அது கவுண்ட் ஏ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரேஞ்சில் ஆல்ஃபபெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது கவுண்ட் பண்ணி சொல்லிடும். ஆல்ஃபபெட் இல்லை, நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நியூமரிக்கல் வேல்யூக்கு மட்டும் இந்த கவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா கன்கார்டினேட், இந்த கன்கார்டினேட் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் இருக்குது, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது. இப்போ எனக்கு ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கன்கார்டினேட் பண்ணி ஒரே நேமாக வேணும் அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நடுவில் இன்டீரியராக டபுள் கோட்ஸ் போட்டு ஸ்பேஸ் கொடுத்து என்ன வேணாலும் அங்கே டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். அந்த மாதிரியான டெக்ஸ்ட் எழுதிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் சென்டென்ஸ் கிடச்சிரும். இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அந்த டெம்ப்ளேட்டில் ஒரு வேல்யூ மட்டும்தான் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த வேல்யூ மட்டும் காலம் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கன்கார்டினேட்டில் பெஸ்ட் வேல்யூ வந்துடும். இப்போது இஃப் கண்டிஷன், இஃப் கண்டிஷன் பேசிக்கலி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன்ஸ்னும் போதே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இஃப் இதாது இது இல்லைனா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். இப்போ ஏ ஈக்குவல் டு பி ஆர் ஏ ஈக்குவல் டு சி, இல்லை ஏ கிரேட்டர் தென் பி, இல்லை ஏ லெஸ் தென் பி, இந்த மாதிரியான நிறைய வேல்யூஸ் நிறைய கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தரோட மார்க் 70 above இல்லை 35 above இருந்ததுன்னா அவர் குட், இல்லை ஆவரேஜ், இல்லை பாஸ், அந்த மாதிரி எதனா கொடுத்துக்கலாம், இல்லைனா ஃபெயில் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதில் கிரேட்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரியான இடத்துல இந்த இஃப் கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ கிரேட்டர் தென் பி அப்படியான்னு கேட்டிருக்கேன். இதில் ஆமாம் அப்படின்னா ட்ரூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்ன கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ அண்ட் பி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏவோட வேல்யூ 21, பியோட வேல்யூ 21, இப்போ ரெண்டுமே கிரேட்டர் தென் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம கிரேட்டர் தனுக்கு பதிலாக ஈக்குவல் டூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன வேல்யூ காமிக்கணும் உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது ட்ரூ, ஏன்னா 21 = 21 தான், அது நிஜம்தான், அதனால தான் அது ட்ரூன்னு ஒரு வேல்யூ காமிக்குது. இப்போ இந்த இடத்துல விலுக்கப், விலுக்கப் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய இன்டர்வியூஸ் போனீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விலுக்கப் போட தெரியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விலுக்கப்ன்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருக்கிற வேல்யூவை அதே இடத்துல இல்லாமல் வேற ஒரு இடத்துல நம்ம வேற ஒரு ஷீட்லேயோ இல்லை வேற ஒரு காலம்லேயோ போட போகிறோம் அப்படின்னும் பொழுது அந்த வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஒரு டைமும் போயிட்டு அந்த வேல்யூவோட செல் எங்கே இருக்குதுன்னு தேடி ஃபைன் பண்ணி அது பக்கத்தில் இருக்க வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது.
ஸோ அதுக்காக தான் இந்த VLOOKUP யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு VLOOKUP-னு போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு சர்ச் கீ கேட்கும். எதை வச்சு தேட போகிறீங்க அப்படின்னும் பொழுது சர்ச் கீயை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடியா இருக்கலாம். அந்த ஐடியை வச்சு தான் நம்ம தேட போகிறோம் அப்படின்னும் பொழுது அந்த ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த செல்லோட வேல்யூ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கமா போட்டுட்டு அந்த வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தேடணும். அதாவது அதை வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சுருப்போம், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களையும் நம்ம தேட போகிறோம் அப்படின்னும் பொழுது அந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். அந்த ஃபோட்டோ இல்லாமல் நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தேட முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரேஞ்சுன்றதும். ஸோ அந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து எந்த வேல்யூவோட காலம் நம்பர் இப்போ நீங்கள் தேடுறதுலேருந்து அது ரைட் சைடில் இப்போ அந்த வேல்யூ இங்கே இருக்குது பார்த்துக்குங்க. இப்போ ஏன்ற வேல்யூவுக்கு தான் என்ன வேல்யூ அப்படின்றத ஏன்றது ஆல்ஃபபெட்டுக்கு என்ன வேல்யூன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஆல்ஃபபெட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு ப்ரீ டேபிள் ஒன்று வச்சுருக்கேன். இந்த டேபிள் அப்படின்னாக்கா ஏக்கு 21 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ஏவை தான் நம்ம இந்த ரேஞ்ச் தான் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் ரேஞ்ச், இதுதான் சர்ச் கீ. ஸோ உங்களுக்கு வந்து இது ரேஞ்சாக செலக்ட் ஆகும், இது வந்து சர்ச் கீ. இப்போ இந்த சர்ச் கீயில் ஏவை செலக்ட் பண்ணிப்போம், ரேஞ்சில் வியூ செலக்ட் பண்ணிப்போம். பக்கத்தில் இண்டெக்ஸ்ன்னும் பொழுது இது 1, பக்கத்தில் 2. ஸோ கமா 2 அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரூ வேல்யூ வேணுமா, அதாவது எக்ஸாக்ட் வேல்யூ வேணுமா, இல்லை அக்யூரேட் இல்லாமல் இருந்தாலும் போதும் அப்படின்னாக்கா நீங்கள் 1 கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம 0 கொடுத்து ட்ரூ வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு 21 கிடச்சிடும். ஸோ இது அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் லாக் பண்ணும்போது இந்த ரேஞ்சை கண்டிப்பாக லாக் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா ரேஞ்ச் டவுன் ஆகிட்டே வரும், மேலே இருக்கிறதுல அது ஃபைன் பண்ணவே ஃபைன் பண்ணாது. நீங்கள் ரேஞ்சை மட்டும் லாக் பண்ணி, லாக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா F4 டைப் பண்ணுங்கள். F4 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னும்போது உங்களுக்கு லாக் சிம்பிள் வந்துடும். இந்த டாலர் சிம்பிள் தான் லாக்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ரேஞ்ச் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அதை கண்ட்ரோல் டி கொடுத்து கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வேறு எதுவும் கன்வெர்ட் யோசிச்சிடாதீங்க. இந்த கன்வெர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போ ஒரு சென்டிமீட்டரில் இருக்கிற ஒரு வேல்யூவை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறது எப்படி. சில பேருக்கு into 10 power என்ன போடுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா இந்த சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது, லிட்டரை கேலனாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை கேலனை லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கன்வெர்ட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிராம்ஸை கிலோகிராம்ஸாக யூஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயமே இங்கே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கன்வெர்ட் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் வேல்யூ செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா கொடுத்துக்குங்க, டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு இப்போது கிராம் அப்படின்னா ஜி கொடுத்துக்குங்க, கிலோகிராமாக செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த வேல்யூ கிலோகிராமாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராம் 35 கிராமாக இருந்தது, கிலோகிராமில் பாயிண்ட்னா 0.035 கிலோகிராம். நெக்ஸ்ட் ஒன் டுடே அண்ட் நவ். டுடே அப்படின்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக டுடேன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லைனா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கீ தெரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த கண்ட்ரோல் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா எவ்ரிடே ஒரு ஃபார்முலா வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்ற பொழுது இந்த டுடே ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டுடே ஃபார்முலா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டேட் இருக்கும், நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதே டேட் மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளும் டேட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதோடய ஆன்சரை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, டைமும் கேப்சர் ஆகணும். இப்போ என்ன பர்டிகுலர் இந்த டைம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற பொழுது டுடே ப்ளஸ் வேறு எதுவும் ஆப்ஷன் கிடையாது, நவ் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஈக்குவல் டு நவ்னு கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னியோட டேட் அண்ட் டைம் கிடச்சிரும். அதுவும் ரியல் டைமில் ஒரு வேல்யூ எடுக்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லென்த் கேரக்டர். லென்த் கேரக்டர் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேல்யூவோட லென்த் தெரிஞ்சால் அப்படி மட்டும்தான் ஸ்பிளிட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ ஒரு கேரக்டர்லேருந்து லென்த் தெரியாமல் இது என்ன வேல்யூ அப்படின்றத எடுக்க முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கேரக்டர்லேருந்து கவுண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து காலமில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, சாரி எவ்வளோ டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லணும். இந்த லென்த்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்துன்னு கொடுத்துட்டு எந்த வேல்யூ, அதாவது எந்த டெக்ஸ்டில் இருக்கிற லென்த் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸ்பேஸ் இன்க்ளூடிங் ஸ்பேஸை அதை டோட்டலாக எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்றத
கண்டுபிடிச்சு சொல்லிடும். உங்களுக்கு வேர்டிலலாம் இவ்வளோ வேர்ட்ஸ் டைப் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இதுவை நீங்கள் லென்த்தாக இங்கே கேல்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் அப்படின்றது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங் காமிக்க போகிறீங்க, இது அப்பில் இருக்குது இல்லை டவுனில் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் டிக் பாக்ஸ் எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது, எவ்வளோ டிக் பாக்ஸ், இப்போ செக்லிஸ்ட் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ரேப்அப். ரேப்அப்பை பொறுத்த வரையும் ஒரு பெரிய டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறீங்க, அந்த டெக்ஸ்ட்டு லென்த்தாக இருக்குது, எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே இந்த செல்லுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ ரேப் அண்ட் கிளிப். இப்போ ரேப் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பெரிய சென்டென்ஸ் இந்த ஒரு செல்லுக்குள்ளேயே கேப்சர் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ செல்லோட சைஸ் வந்து அதிகமாகிடுச்சு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு பதிலாக ஓவர் ஃப்ளோ கொடுக்கலாம். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து செல் மேலெலாம் இந்த லைன் ஐட்டம் தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு வேல்யூ வர வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் மெர்ஜ். மெர்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செல்லில் இன்னொரு செல்லோட மெர்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற செல்லில் வேல்யூ இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு செல்லோட வேல்யூ மட்டும்தான் இருக்கும், அந்த செல்லோட வேல்யூ மிஸ் ஆகிடும். ஸோ இப்போ எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணும்பொழுது இப்படி எந்த வரைக்கும் மெர்ஜ் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மெர்ஜ் ஆல் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை மெர்ஜ் ஹரிசாண்டல் கொடுக்கலாம், இல்லை மெர்ஜ் வெட்டிக்கல் கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான மெர்ஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஹரிசாண்டலி தான் வேணும், ஸோ மெர்ஜ் ஹரிசாண்டலின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் மெர்ஜ் ஆகிருக்கு, செகண்ட் லைன் மெர்ஜ் ஆகலை. இப்போது மெர்ஜ் வெட்டிக்கலின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு மெர்ஜ் ஃபுல்லாகவே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் மேலும் கூகுள் ஷீட்டில் என்னெல்லாம் பண்ணலாம், இந்த குவேரிஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.